தொடர்ந்து பேசலாம் திரு சுரேஷ் கண்ணன். செல்வி ஜெயலலிதா வழியில தான் தற்போதைய அதிமுக செயல்படுகிறதா, அப்படி இல்லவே இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஒப்பீடெல்லாம் வச்சு திரு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, பட்டியல் போடுறாரு, அப்படிதான் எடுத்துக்கணுமா, அதுதான் யதார்த்தமா? வணக்கம். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எப்படி அம்மா இருக்கும் பொழுது நாம் இந்த கட்சியில் பயணிக்க முடியுமா என்று யோசித்தது போல, விரைவில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவில் வந்து இணைவார். அப்படிதான் நடக்கும், விரைவில் நடக்கும். அண்ணன் ஏற்றுக்கொள்வார், அப்படி ஒரு சூழ்நிலை வரும். கள போராளி அவர். அண்ணன் எடப்பாடியார் வந்து களத்தில் நின்று ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றி இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக கட்சியை நிறுத்தி வைத்துள்ளார் என்றால் அண்ணன் எடப்பாடியாரால் மட்டுமே நடந்தது. அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மாவுக்கு எதிராக தன்னுடைய ரிசைன்மெண்ட் போன பிறகு தர்ம யுத்தம், எல்லோருக்கும் எதிராக அவர் வந்து, திமுக தான் எதிரி அதிமுகவுக்கு. அதனால அண்ணன் எடப்பாடியார் வந்து எந்த இடத்திலும் திமுகவுக்கு வளைந்து கொடுக்கவே மாட்டார். வளையாத அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து பயந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு பின் வழியில் உதவி செய்து கொண்டிருக்கின்றது. அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிற திமுக, அதிமுக வலுப்பெற்று விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அம்மாவை போன்ற ஆளுமை உள்ள ஒரு திறமையான நாலரை ஆண்டு ஆட்சி, இன்னவங்களுக்கே தெரியும், நாலு நாள் சொன்னாங்க, நாலு வாரம் சொன்னாங்க, நாற்பது நாள் சொன்னாங்க. ஆட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து மக்கள் மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல் சாதித்த பெருமை அண்ணன் எடப்பாடியார். மக்களுக்கு தெரியாதா என்ன, இன்றைக்கு ஒற்றை தலைமையாக இவங்க என்ன சொன்னாங்க, வரவே முடியாதுனாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வெற்றி பெற்று விட்டு இன்றைக்கு ஒற்றை தலைமையை மிக சிறப்பா நீதிமன்றத்துக்கு அண்ணன் சொன்னார், நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிமன்றத்துக்கு அண்ணன் இபிஎஸ் போகவில்லை, போனது அண்ணன் ஓபிஎஸ். களத்தில் நின்று பெரும்பான்மை அதிமுக தொண்டர்களிலேயே, பொதுக்குழு உறுப்பினர்களே பெரும்பான்மை பெற்று இடைக்கால பொதுச் செயலாளர் வர்றாரு, அடுத்து பொதுச் செயலாளர் வரப்போறாரு. அம்மா வழியிலும் எம்ஜிஆர் வழியிலும் இந்த கட்சியை வழிநடத்த தகுதியானவர், தைரியமானவர், ஒரே ஆள் என்று எடப்பாடியார் என்று அனைவரும். ஆனா நீங்க ஒரு ஆளுமைன்னு சொல்றீங்க, ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு வேறுபாடு முன்வைக்கிறாங்கல்ல, ஒரு மிக தீவிரமான விமர்சனம் அது. அதிமுகவின் முடிவெடுக்கும் விஷயத்துல எந்த காலத்திலும் 2017 முன்பா டெல்லி ஆதிக்கம் செலுத்தலையே, ஆனா 2017 பிறகா அதிமுகவின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் பாஜக இருக்குதா, அதுதான மிக தீவிரமான விமர்சனம். அந்த இடத்துல ஆளுமை தவறுதா? இந்த ஒரு தவறான செய்தியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ்க்கு பிஜேபி ஒரு நல்ல உறவு உண்டு. அவர் வந்து அந்த உறவை வைத்துக் கொண்டு வெளியே சொல்லும் போது அவர் தான் சொன்னாரு, நான் பிரதமர் சொன்னார் போய் நல்ல உறவு இல்லை. எடப்பாடியார் சொன்னாரா, போன முறை கூட என்ன சொன்னாரு, எங்க கட்சி பிரச்சனை, கூட்டணியாக நல்ல உறவு, நட்பாக நல்ல உறவு, எப்படி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இருக்குதோ அது போல ஒரு நல்ல உறவு. இப்ப போன தடவை கூட கேட்டப்ப அவங்க தேசிய கட்சி, நாங்க மாநில கட்சி, எங்க கட்சி பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், அவங்க கட்சி பிரச்சனை அவங்க பாத்துக்கிறோம், ரொம்ப வெளிப்படையா இதுதான் கேக்குறாங்க. இதெல்லாம் கடந்த ஒரு 5-6 மாதங்களா நடக்கக்கூடிய நிகழ்வு. அதற்கு முன்பா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இரு அணிகள் இணைவிலிருந்து துணை முதலமைச்சரா திரு ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது வரைக்கும் அதிமுகவின் பல தலைவர்கள், திரு செல்லூர்ராஜ் உட்பட, திரு ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டாடின்னு சொன்னது உட்பட, அதிமுகவின் ஆளுமை அந்த இடத்துல தவறுச்சு. அப்பயும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அதிமுக இருந்தது. அதையெல்லாம் சுட்டிக்காட்டி உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இனி எந்த பாதையில அதிமுக பயணிக்க போகுது அப்படின்னு? ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா, முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு 2 தீர்மானங்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருந்தது. 2 பொதுக்குழு கூட்டத்தில் அந்த 2 தீர்மானமும் இல்லை. அந்த 2 தீர்மானத்தை கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அண்ணன் ஓபிஎஸ் தான் பிஜேபியோட உந்துதலின் பேரில் இங்கே வந்து இணைகிறார். இபிஎஸ் அங்க கேட்கவே இல்லை, அவர் ஃப்ளோர் டெஸ்டுக்கு தயாராயிட்டாரு, எதிர்த்து வாக்களித்தவர் தான்.
அன்றைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், அம்மா இறப்பு சம்பந்தமாக விசாரணை குழு வைக்க வேண்டும் என்பதற்கு அங்கீகரிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இவர் சேர்க்கப்பட்டாரே தவிர பிஜேபி அழுத்தத்திற்காக சேர்க்கப்படவே இல்லை. வேற எந்த இடத்தில் 7.5% இருந்து மாநில உரிமையில் இருந்த 11 மருத்துவக் கல்லூரி எந்த இடத்தில் அண்ணன் எடப்பாடியார் விட்டுக் கொடுத்தார் மாநில உரிமையை? எந்த இடத்திலும் திட்டங்கள் வரைக்கும் நீங்க விட்டுக் கொடுத்திருக்கிறீங்க. வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறது பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்கல்ல. இல்ல அதான் உதய் திட்டத்தை பற்றி 7.5% உதய் திட்டத்தில் கையெழுத்திட மறுத்து 7.5% இடஒதுக்கீடை கையெழுத்து போட வேண்டும் என்று கவர்னர் மாளிகைக்கு முல்ல திமுகவின் தலைவர் ஸ்டாலின் போராட்டம் நடத்தியதற்கு பிறகுதான் அவர் கையெழுத்திட்டார். இதுல எடப்பாடிக்கு எங்க பங்கு இருக்கிறது? ஓகே, அவர் பேசட்டும். திரு சம்பத், ஆளுநர் அண்ணே மன்னிக்கணும். 7.5% ஜீவோ போட்டாரு அண்ணன் எடப்பாடியார், ஆளுநர் அப்புறம்தான் கையெழுத்து போடுறாரு. நீங்க இன்னமும் வந்து திமுக பொய் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. அதிமுக வந்து செய்த சாதனையை மறைக்கவே முடியாது. இன்றைக்கு 20 கால சாதனையை பேசுவோம், வாங்க 20 கால சாதனைய அதுக்கும் தயார். அதுக்கடுத்து நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிருந்தேன், எந்த இடத்தில் விட்டு கொடுத்தார் மாநில உரிமை அண்ணன் எடப்பாடியார்? அரசு கல்லூரி முதல் நீங்க திறந்து வச்சதா திமுக? ஒரு சிஏஏ பிரச்சனை கூட இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, அதற்கு நாங்கள் முதலில் நிற்போம் என்று சொன்னவர் அண்ணன் எடப்பாடியார். எந்த இடத்திலையும் மாநில உரிமை இவங்களா பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொல்லி எதிர்த்து பேச ஆள் இல்லாதனால இவ்வளவு நாள் அவங்க கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எந்த இடத்தில் பிஜேபி சொன்னதை கேட்டார் அண்ணன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சொன்னாரு, உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம கூட அந்த விவாதத்துல இருந்தோம். விமான நிலையத்துல எங்களை பார்த்து ஹவாரியும் கேட்டாரு பிரதமர் மோடி. நாங்க தான் அதிமுக அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய அங்கீகாரம், அவரு கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்லாம் சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, உங்களுக்கு நினைவு இருக்கும். நீங்க அந்த செய்தி எதுக்காக சொன்னாலும் உங்களுக்கும் தெரியும், அவர் யார்ட்டையும் பேசவே இல்லைங்க. அதற்கு அமைச்சர் உதயகுமார் பதில் சொன்னாரு, என்கிட்ட பேசினாரு, ஏன் தவறான செய்தியை சொல்றீங்கன்னு அதிமுகவுக்கான அங்கீகாரம் யார் பக்கம் இருக்குன்னு கேள்வி எழுந்தப்பதைக்கு அவர் எங்களை ஹவாரின்னு கேட்டதே நாங்க தான் உண்மையான அதிமுக, அதுவே அதிமுகவுக்கான அங்கீகாரம்னு சொன்னீங்க பாருங்க. அந்த இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு பிரதமர் ஒரு தலைவரை அங்கீகரித்து மதிப்பு கொடுத்து பேசுவது என்ன தப்பு இருக்கு? அதே அவர் கேட்கலன்னு வச்சுக்கிட்டேன், டெப்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பொதுமக்களிடையே என்ன வரும்? அப்ப வந்து இபிஎஸ் ஆதரவு பெற்றவர், இன்னமும் சொல்ற களத்தில் அம்மாவை போல் போல்டானவர், எதையும் பத்தி கவலைப்பட அதிமுக மட்டும்தான் அவருக்கு, அதிமுக செயல்பாடு மட்டும்தான் அவர். இவங்க என்ன குறை சொன்னாலும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் எதை பற்றியும் விட்டுக் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு திமுக எதுக்கு பயப்படுறது? எடப்பாடியார் தலைமையில் வந்து விட்டால் திமுகவுக்கு பேராபத்தாகிவிடும், களத்தில் நின்று போராடக்கூடியவர், அதனாலதான் பயப்படுறாங்களே ஒழிய அதிமுகவை வழிநடத்த. நான் திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன், ஓபிஎஸ் நீ ஆதரவாளர் அவங்களா? நீங்க எதுக்கு ஓபிஎஸ் பேசுறீங்க? திமுக எதுக்கு பேசுது? ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? அந்த கட்சியில இருக்கவங்க பேசுனா பரவாயில்ல, நீங்க ஏன் வரிந்து கொண்டு ஓபிஎஸ் பதில் சொல்லி இருக்காரு? எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது என்னங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுரேஷ் கண்ணன் மற்ற விருதுநாள்கிட்ட கருத்து வாங்கிட்டு வரேன்.